வணக்கம் தமிழா இப்போ நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ட்ரீக்கே தேர்வில் கணித பகுதியை அனலிஸ் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கொஷின் மேலே பத்து கொஸ்டினுக்கு மேலே ப்ரீவியஸ்இர் கொஷின் பேப்பர்லேருந்தே கொஷின் கேட்டிருக்காங்க மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சில் பத்து கொஷின் மேலே கேட்டிருக்காங்க இது வந்து எந்த வருஷம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருடங்கள் உள்ள ப்ரீவியஸர் கொஸ்டின் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள மேக்ஸ்லேருந்து மட்டும் பார்த்தினா பத்து கொஷின் மேலே அப்படியே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆப்ஷன் மாறாமல் நிறையா கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணு நினச்சோம் ஸோ இன்னும் வரக்கூடிய குரு ஃபோர் தேர்வுக்கு வரக்கூடிய குரு ஃபோர் தேர்வுக்கு இதே கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் அது நம்ம பிடிஎஃபை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம நிறையா பிடிஎஃப்லாம் கட் பண்ணி ஒரு இதை மெர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க பிளான் பண்ணியிருந்தோம் அதைப்படி அதை வேலையை முடிஞ்சு ஓகேங்களா இப்போ பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீ வரக்கூடிய டிஎன்பிசி குரு ஃபோர் வியஓத் தெருவில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி மார்க் கண்டிப்பாக அடிக்கலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை பார்த்த சார் இதாக சார் அங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஓகேங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்ரிங்கு டெஸ்ட் பண்ணிருவீங்க நீங்கள் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு கெஸ்ட் பண்ணிடுவீங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டி மீச்சமைப்பை இதை பார்த்துட்டாலே போதுங்க இதே கொஸ்டின் ரிப்பீட் வரும் வாய்ப்பே இல்லை இந்த தடவை பார்த்தீங்கன்னா தனிவட்டி கூட்டு வட்டிலே ரெண்டு மூணு கொஸ்டின் அப்படியே இருக்குது எப்போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின்லேருந்தே பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு ரெண்டில் கேட்ட கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் மேலே இருக்குது ஓகே லாஸ்ட் நான் ஒரு டெஸ்ட்டு வச்சோம் ஒரு நூறு கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த ஒரு நாலு கொஸ்டின் பேப்பர் அந்த நாலு கொஸ்டின் பேப்பில் இருபத்தஞ்சி இருந்துச்சுன்னா மொத்தம் நூறு கொஸ்டின் அந்த நூறு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அஞ்சு கொஸ்டின் மேலே வந்துருச்சு அப்படியே ஸோ அப்போ ப்ரீவியஸு கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின் எடுக்கிறாங்க மீதி உள்ள கொஸ்டினை அந்த பேட்டர்ன் லைட் நம்பர்ஸ் மாற்றி இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் இந்த டைமு இந்த பிடிஎஃப் நல்லா படிச்சுட்டு போங்க அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எப்படிலாம் கொஸ்டின் நல்லா பாருங்கள் இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் இருபத்தஞ்சி மார்க் எடுப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃபை பார்க்கலாம் ஸோ அதுக்குமே நம்மளுடைய தமிழ் அழக்சில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஸ் பில்ஸ்னும் க்ளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப்ல ஒவ்வொரு கொஸ்டினும் பாருங்கள் எவ்வளோ சில கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஆன்சர் பண்ணுற மாதிரி சில கொஸ்டினு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சதாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின் கஷ்டமாகவே இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க ஏன்னா இங்கே நிறைய மெத்தட் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொருலையும் பார்த்து நல்லாவே கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இது ஃபுல்லாக உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் இதில் கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கொஸ்டின் மேலே வரும் கிட்டத்தட்ட ஐத்தாயிரம் கொஸ்டின் வரும் ஐநூறு கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதில் இப்போ இந்த ப்ரிவியஸியர் கொஸ்டினில் இருந்து டிஎன்பிசி குரூப் டூக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூட் மூணு ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாங்களா ரூட் மூணு ரூட் மூணு ரூட் மூணு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இதில் ஆல்ரெடி ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா ஐந்து ஆட்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்கள் முடித்தால் ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ப்ரிவியஸியரில் கொஸ்டின் இருக்குது அதே மாதிரி தனிவட்டியில் ரூபாய் ஐயாயிரம் என்ற அசலுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க அதாவது நாற்பத்தஞ்சாயிரம் எழுபத்தொம்பது இந்த மாதிரி ஒரு கொஷின் ஒன்று இருக்குதுன்னு பார்த்திங்களா தனிவட்டி கூட்டுவட்டியில் அது பதிமூணு சதவீதம் ஆன்சர் வர மாதிரி ஏழு சதவீதம் ஆன்சர் இப்போ ரெண்டுமே பிரிவியசலில் இருக்குது ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நிறையா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிவியசல் இருக்க கொஸ்டின் தான் என்ன பண்ணால் டேரெக்டாகவே கேட்டுருக்காங்க இது தான் அப்படியே கேட்குறாங்க இன்னொன்று நிறையா ரீசனிங் கொஸ்டின் பார்த்திங்கன்னா சிலதுமே அதுவும் அப்படியே தான் வருது ஸோ அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கொஷின் கிட்டத்தட்ட ஐநூறு கொஸ்டின் இதில் இருக்குது இந்த ஐநூறு கொஸ்டின்னா ஃபஸ்ட் நல்லா படிச்சுருங்க ஓகேங்களா இதுலேருந்து கண்டிப்பாக பத்து கொஸ்டின் மேலே வரப்போகுது இப்போ இந்த கொஸ்டின் நல்லா எப்படி ஆன்சர் பண்ண நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி எடுக்கலாங்க நான் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரல இந்த விஷயத்தை நல்லா நீங்கள் ட்ரை பண்ணுறாலே போதும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி மார்க் எடுப்பீங்க ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது அங்கே டிஎன்பிஸில் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் உங்கள் ஒரு பயமும் பதட்டமும் கம்மியாகும் ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்தோன்னா நம்ம புக்ஸை படிக்கிறதுக்கும் அங்கே கொஸ்டினை பார்க்குறது வித்தியாசம் இருக்கும் ஏன் அங்கே வந்து பார்த்தோன்னா எழுத்து வந்து கொஞ்சம் இட விட்டு இட விட்டு கொஞ்சம் பெருசாக நல்லா நீட்டாக கொடுத்துட்டு ஓகேங்களா நான் புக்ஸில் வந்து பார்த்தோன்னா கைமை கைமுன்னு படிச்சு போவோம் ஸோ அப்புறம் அங்கே பார்க்குறதும் அங்கே பார்த்து வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இதே கொஸ்டினை படித்து போங்க இதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் அங்கே இருக்கும் அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோங்களா அந்த பயம் பதட்டம் கம்மியாகும் அப்போ நீங்கள் நினச்ச கொஸ்டின் என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்ச கூட என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க ஓகேங்களா இந்த ப்ரிவியஸர் கொஸ்டின்னா பிரிவியசர் கொஸ்டின் அப்படி ஈஸியெலாம் கிடையாது பிரீவியசர் கொஸ்டின் படித்தாலே போதாப்பில் ப்ரிவியர் கொஸ்டினை பார்க்க தான் இன்னும் கொஸ்டின் இதில் நிறைய கொஸ்டின் பார்த்தா ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ண நிறையா கொஸ்டின் இருக்கு ஏன்னா அனைவருக்கும் அனைத்து கொஸ்டின் தெரிய போகிறது ஓகேங்களா எப்பயுமே டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ல கிட்டத்த ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொஸ்டின் வச்சுருப்பாங்க மாதிரி ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது ரொம்ப நாலேஜாக இருக்கும் வந்து ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி கொஸ்டின் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதில் இருந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணாலே போதும் நல்லா என்ன பண்ணுவீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பே கொஸ்டின் படிச்சுட்டு போங்க மேக்ஸ் பே கொஸ்டின் படிச்சுட்டு போங்க அதுலேருந்து சம்டைம் ரெண்டு மூணு கொஸ்டின் மேலே கேட்டுறாங்க இது வந்து அப்படியே கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் அடுத்து மேக்ஸ் புக் பேக் கொஸ்டின் இது ரெண்டையும் நல்லா படிச்சு அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சி அடிக்கிறது யாராலும் தடுக்க முடியாதுங்க ஓகேங்களா இது வந்து நான் வீடியோவை பார்க்கணும் நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரல இது உண்மையிலே நீங்களே இந்த கொஸ்டினை பார்த்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கொஸ்டின் இருக்குது அந்த ஐநூறு கொஸ்டின் நல்லா பார்த்தாலே போதும் நம்ம கண்டிப்பாக இருபத்தஞ்சி மார்க் எடுத்துருவோம் இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை மேலும் இது போன்ற வீடியோஸும் தொடர்ந்து இப்போ நம்முடைய தமிழான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல்ஸ் மேலேயும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு எந்த மாதிரி பிடிஎஃப் தேவை எந்த மாதிரி வீடியோஸ் தேவை இது நீ கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் பிடிஎஃப் கொடுக்காங்க ரெடியாக இருக்கும் நன்றி